கர்நாடக இசையை முறைப்படி கற்ற உமா ரமணன் தனது கணவரும் நடிகரும் இசையமைப்பாளருமான ஏ வி ரமணனின் ஊக்குவிப்பால் அவரது மேடை கச்சேரிகளில் பாடத் தொடங்கினார் ஏ வி ரமணன் பின்னாளில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமாக இருந்து புகழ்பெற்றவர் தமிழ் திரை உலகைப் பொறுத்தவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் ஏ பி நாகராஜன் இயக்கிய ஸ்ரீ கிருஷ்ணலீலா என்ற படத்தில்தான் உமா ரமணனுக்கு பாட முதன் முதலாக வாய்ப்பு கிடைத்தது தனது கணவர் இசையமைத்த நீரோட்டம் என்ற படத்தில் அவருடன் இணைந்து உமா ரமணன் பாடியிருக்கிறார் பெரிதாக பிரபலமடையாமல் இருந்த உமா ரமணனின் திறமையை மிகச்சரியாக கண்டறிந்து அவருக்கு வாய்ப்பளித்தவர் இசையமைப்பாளர் இளையராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தில் தீபன் சக்கரவர்த்தியுடன் இணைந்து ரமணன் பாடிய பூங்கதவே தாழ் தாழ்த்திறவா என்ற பாடல் அப்போது கொடி பறந்து கொண்டிருந்த ஜானகி வாணி ஜெயராம் வரிசையில் இவரையும் சேர்த்தது அதைத் தொடர்ந்து இளையராஜா இசையமைத்த ஏராளமான படங்களில் தொடர்ந்து பாடத் தொடங்கினார் உமாரமணன் பாடும்போது ஜானகியைப் போன்றே எந்தவித உடல் அலட்டல் இல்லாமல் பாடும் உமாரமணன் பாடல் வரிகளுக்கு வரி இசை நுட்பத்தை கச்சிதமாக வெளிப்படுத்தும் திறமை படைத்தவர் பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் இவர் பாடிய காதல் பாடலான ஆனந்த ராகம் பாடலை இதற்கு சிறந்த உதாரணமாக கூறலாம் கே ஜே ஜேசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் இளையராஜா போன்ற ஜாம்பவான்களோடு காதல் பாடல்களை பாடியுள்ள உமாரமணன் பாடகர்கள் உன்னி மேனன் மனோ மற்றும் இளம் தலைமுறை பாடகரான ஹரீஷ் ராகவேந்திரா உள்ளிட்டவர்களோடும் இணைந்து பாடியிருக்கிறார் சிவகாசி படத்தில் இது என்ன இது என்ன புது உலகம் திருப்பாச்சி படத்தில் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு என்ற பாடல்கள் இன்றைய தலைமுறையினரையும் கவர்ந்தன இளையராஜா இசையமைத்த பாடல்கள் மட்டுமல்லாது எம் எஸ் விஸ்வநாதன் டி ராஜேந்தர் எஸ் ஏ ராஜ்குமார் தேவா வித்யாசாகர் மணிவர்மா ஆகியோரின் படங்களிலும் பல பாடல்களை உமா உமாரமணன் பாடியிருக்கிறார் தனது கணவரின் கச்சேரி குழுவில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பாடி உள்ள உமா ரமணன் தமிழர் மனங்களில் இசை உள்ளவரை என்றும் நினைவு கூறப்படுவார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க